ஹலோ மை டியர் கிரிட்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ICC மென்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் 2023 ஆஸ்திரேலியா ஸ்குவாடு ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி ரிலீஸ் பண்ண ஸ்குவாடு தான், பட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்ஜூரிஸ் அது இதுன்னு குழப்பங்கள். ஸோ இன்னைக்கு தான் ஃபைனல் டே இல்லையா, இன்னைக்கு தான் ஃபைனல் ஸ்குவாட் அவங்க ரிலீஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்குவாடை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா. ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லேருந்து நம்ம ரூல் அவுட்டே பண்ண முடியாது. பயங்கரமா ஏதாவது பண்ணி அவங்க விளையாண்டுட்டு வந்துருவாங்க. அதனாலதான் அவங்க வந்து ஓடிஐல மட்டுமே 5 வேர்ல்டு கப் வச்சிருக்காங்க. ஓகே, ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்க அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் இந்தியா சீரீஸ் ரெண்டுலயுமே. ஏன்னா நிறைய மேட்சஸ் தோத்தாங்க, ரெண்டுலயுமே சேர்த்து 5 மேட்ச் தோத்தாங்க டோட்டலாவே. ஸோ பட் ஆனா கடைசியில அவங்க ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க, நேத்து இந்தியா கூட. அதுதான் ஆஸ்திரேலியா. என்னைக்குமே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலான டேலண்ட்ஸ் உள்ள வச்சிருக்க ஒரு டீம். ஓகே, ஸோ இந்த வாட்டி வந்து 15 பேர் கொண்ட ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல ஒரு சில சர்ப்ரைசஸ் இருக்கிறாரு. அவர் எப்படி விட முடியும் சொல்லுங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துட்டு வராங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாருங்க. ஸோ டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு பெரிய இன்ஜூரி, அவர் கண்டிப்பா ரூல்ட் அவுட் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் டிராவிஸ் ஹெட்டோட வந்து உள்ள வர்றாங்க. இப்போ இங்க இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ வந்து என்னன்னா, ஆடம் சாம்பா மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு ஸ்பின்னர். ஓகே, ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ் எப்படி ஆடம் சாம்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். ஏன்னா அவரை மட்டும் வச்சு என்ன பண்ணுவீங்கிறது. பட் ஆனால் டிராவிஸ் ஹெட்டும் கிளென் மேக்ஸ்வெல்லும் ஸ்பின் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனிவே நல்ல டீம் ஆக்சுவலி. ஸோ பேட் கமின்ஸ் நல்ல கேப்டன்சி பண்ணக்கூடிய திறமை உள்ளவர். இந்த வருஷம் கூட அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா WDC வின் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு ICC டோர்னமெண்ட் தான். அவங்கள நெக்லேட்டே பண்ண முடியாது நம்ம. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்குவாடோட உள்ளே வர்றாங்க. அண்ட் அரக்கர் கூட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ICC டோர்னமெண்ட்ஸில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள். அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் டேவிட் வார்னர் ஃபார்முக்கு வந்துட்டாரு, மிச் மாஸ் ஃபார்முக்கு வந்துட்டாரு, ஸ்மித் ஃபார்முக்கு வந்துட்டாரு, அண்ட் மேக்ஸ்வெல் ஒரு கம்பேக்கில் பயங்கரமான பவுலிங்கு அப்படி இப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அண்ட் ஸ்டாயினிஸ் மாதிரி இன்னும் ஒரு கேமரூன் கிரீன் மாதிரி இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்லேருந்து தான் அந்த அவுட்புட் தேவை. அதுவும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இந்த டீம் அடிச்சுக்கவே முடியாது. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய ஃபேன், அதனால தான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். பட் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பார்ப்போம் இந்த வேர்ல்டு கப் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. உங்களோட கருத்து ஆஸ்திரேலியா பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிட்ஸிப் சேனல். Sure to keep the ground in sight.